வணக்கம் ஐயா, நான் பவனியா வீரபுரத்திலிருந்து இருக்கிறேன். எனது மகன் 2008 ஆடி மாதம் 19ஆம் தேதி காணாமல் வெள்ளவனில் கடத்தப்பட்டவர். அவர் படிப்பிக்கிற ஒரு கணித ஆசிரியர். இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் கிடைக்கவில்லை. நாங்கள் இப்படியே தெருவிலேயே நின்று ஓலமிட்டு கொண்டிருக்கிறோம். இனி பின்னேறம் வீட்டை போனால் அந்த பஸ்ஸால் அங்க என்ன ரோட்டில் நின்றீங்க, என்னத்துக்கு போ, நீங்கள் உங்களை வெக்கம் இல்லையா என்று சொல்லி எங்களையெல்லாம் கேலிப்படுத்துகிறார்கள். எனக்கு கணவரும் 2016 இறந்து விட்டார். நான் தனியாக தான் இருக்கிறேன். எனக்கு வாழ்றதுக்கு கூட வழி இல்லையா, விருப்பமே இல்லை. இதுதான் கடைசி, இதாக இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். 2020 இந்த பிரச்சனை முடிஞ்ச கூட பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு எடுத்து தர வேணும் தாழ்மையோட கேட்க. இதான பெருமர்த்தக்காரி ஆஸ்பத்திரிக்கு போய்கொண்டே இருக்கிறேன். இதை ஜோஜோச்சு கடவுரை புறந்து விட்டார். இனி நான் தான் மிச்சம். நானும் போயிட்டா எனக்கு உரிமை உண்டாட யாருமே இல்லை. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வவுனியா மாவட்ட சங்க தலைவி சண்முகம்பிள்ள சரோஜினி. நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டமானது எங்களது உறவுகளை தேடி 11 வருடம் முடிந்தும் நாங்கள் இன்னும் இந்த பிள்ளைகளோட போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இதுவரைக்கும் எதுவித பிரச்சனை எங்களுக்கு ஒரு முடிவுமே எங்களுக்கு தரவில்லை. இருந்தாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நெடுகவே நாங்கள் மாதம் மாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கு ஊர் விட்டு மாவட்டம் மாவட்டமாகவும் போய் செய்கின்றோம். போனகிழமை சென்ற இப்போ இந்த 27ஆம் தேதி கிழக்கு மாகாணத்தில் போய் செய்தபோது கூட அது தடை உத்தரவு போட்டு அதை நிறுத்திவிட்டார்கள். ஏன் இந்த அரசாங்கம் இப்படியான வேலையை செய்யுது? வடக்கில் ஒரு சட்டம், கிழக்கில் ஒரு சட்டம் என்று செய்ய வேண்டிய தேவை இல்லை. இன்றைக்கு அதே நேரத்தில் அவையவே இந்த உறவுகள் காணாமல் போயிருந்தால் இன்றைக்கு இப்படி ஒரு சட்டங்களுக்கு எல்லாம் இடம் இப்படி ஒரு சட்டம் வந்தால் அவை அதை ஏற்றுக்கொள்வினோன்றதை தான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் வந்து எங்களுடைய உறவுகளை அவையில் கையில் கொடுத்த காரணத்தால், கையில் தான் நாங்கள் கொடுத்த, நாங்கள் அங்கே சண்டையில் நாங்கள் கொடுக்க இல்லை. இங்கே வந்து எங்களோட உறவுகளை நாங்கள் கையில் ஒப்படைச்ச காரணத்தால் தான் நாங்கள் இன்றைக்கும் அரசாங்கத்தோடு நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளோட உறவுகளோட முடிவு என்னன்றதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய அம்மாக்கள் எல்லோருமே நாங்கள் நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கின்றோம். இருந்தாலும் இன்றைக்கு எங்களுடைய உறவுகள் என்று சொல்லி நாங்கள் ரோட்டில் போயிருக்கோம் கூட எங்களுக்கு நாங்கள் எப்படி போகிறோம் வாரம்ன்றது எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு நிலையில் கூட ஒரு ஐயா இப்போ போனகிழமை ஆக்சிடென்ட் பட்டு சேர்த்து இன்றைக்கு 5-6 நாள் தான் அது. அப்படியான நிலையிலையும் நாங்கள் இப்படி ஒரு இதில் கூட நாங்கள் எந்த நேரமும் படுத்தா என்ன, இருந்தா என்ன, நித்திரை கொண்டா என்ன, எங்கேயும் போனா என்ன, வந்தா என்ன, எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம்ன்றது கிடையாது. எங்களுடைய பிள்ளைகள் உறவுகள் இன்றைக்கு எத்தனையோ இளம் பிள்ளைகள் கணவர் மேரத்தில் வச்சு போட்டு இன்றைக்கு அதுகள் கவலையோட கண்ணீரோடையும் இருக்குதுகள்.
அப்படியான கூட நீங்கள் யாருமே திரும்பி பார்க்கிறீர்கள் இல்ல. இன்றைக்கு எங்களுடைய அரசியல் இன்றைக்கு வீடு வீடா தேடி தேடி வரீனா எங்களுக்கு போடுங்க எங்களுக்கு போடுங்க, உங்களுக்கு எல்லாம் செய்வோம் எல்லாம் செய்வோம், எங்களுக்கு என்ன செய்யலும் எதுவுமே இதுவரைக்கும் செய்யணும் இல்ல, ஒன்றுமே செய்யாம எல்லாம் செய்வோம் எல்லாம் செய்வோம், இனி என்ன செய்ய போயினோம். அப்படியான எங்களுக்கு எங்கட உறவுகள் எங்களுக்கு எங்கட தமிழரண்ட ரீதியில எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் உறவுகளை தேடி தருவினமா இருந்தா நாங்களும் யாருக்கு என்ன செய்யணும்ன்றதும் எங்களுக்கும் தெரியும். இதே நேரத்தில் யாருமே எவருமே அதை தட்டி கேட்கிறார்களும் இல்லை பார்க்கிறார்களும் இல்லை. நாங்கள் இப்படியே எந்த நாளும் இப்படியே ரோட்டிலையும் தெருவிலையும் நாங்கள் கத்தி 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 நாங்களும் அரச்சீவன் ஆகிவிட்டோம்ன்றது தான் நாங்கள் இதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் நீங்கள் தரவானுமன்றதையும் நெடுக உங்களுடைய அம்மாக்கள் தெருவில் திரிகிறது உங்களுக்கு விருப்பமாக சம்மதமாக அப்படி என்று சொன்னால் பரவாயில்லை, நாங்கள் எங்களுக்கு இயலாமல் தான் நாங்கள் ஒவ்வொருத்தராக கேட்டு கேட்டு களைச்சி போய்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த ரோட்டில் தெருவில் நின்று நாங்கள் போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து நீங்கள் நினைக்க தேவையில்லை, நாங்கள் எங்களுக்கு வேலை இல்லை எங்களுக்கு வந்து வேறு பொழுதுபோக்கு இல்லை ஒரு பொழுதுபோக்காக செய்கிறோம்ட்டு நீங்கள் நினைக்க தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் இப்படி எங்களுடைய பிள்ளைகள் இதுகளை நாங்கள் கொடுத்து போட்டு நாங்கள் எப்படி வீட்டில் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்றதை நீங்களே உணர்ந்து பாருங்கள். உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, மனசு இருக்குது, பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை துளைஞ்சாலும் நீங்கள் என்ன செய்வீங்கள்ன்றதை நீங்கள் உங்களோட மனதை மற்றவெல்லாம் திருப்பி பாருங்கோ, திருப்பி பார்த்து நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுங்கோ, அதுக்கு பிறகு நாங்களும் உங்களோட சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். நான் இந்த ஊர் எனது பெயர் சிவானந்தன் கெனிதா. நான் வவனியா மாவட்ட பளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளராக இருக்குவேன். அதே நேரம் இன்று எமது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். மாதம் ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி நாங்கள் தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் கொரோனாவின் பிரச்சனை காரணமாக சில இடர்பாடுகள் நமக்கு இருக்கின்றதன் காரணத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த சமூக இடைவெளிகளை பேணியும் சுகாதார இதுகின்படியும் நாங்கள் இப்போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறோம். அதே நேரம் இன்று 27ஆம் தேதி செங்கலடி பகுதி மட்டக்களப்பில் உள்ள செங்கலடி பகுதியில் நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்துக்காக நாங்கள் சென்றிருந்தோம். சென்றிருந்த வேளையில் அங்கே வந்து வடக்கில் ஒரு சட்டமும் கிழக்கில் ஒரு சட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதான்றது கூட எங்களுக்கு தெரியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் நாங்கள் இங்கே வந்து வடக்கில் வந்து சமூக இடைவெளியை பேணி சுகாதார இதுக்குள்ளே நாங்கள் ஒரு போராட்டத்தை எடுத்து செல்கிறோம். அதே நேரம் கிழக்கு மாகாணத்தில் வந்து அப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கப்படும் போது போலீஸுக்கு அறிவிக்கப்பட்டு போலீஸ் உத்தரவாதம் பெற்று சுகாதார உத்தரவாதம் பெற்றுத்தான் அப்போராட்டமானது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட வேளையில் உடனடியாக நீதிமன்றத்தின் வழக்கு நீதிமன்றத்தின் கட்டளையின்படி அப்போராட்டமானது நிறுத்தப்பட்டுள்ளது. சட்டத்துக்கு அமைவாக நிறுத்தப்பட்ட வேளையில் நாங்கள் அப்போராட்டத்தை இடையில் விட வேண்டி வந்துள்ளதும் அதே நேரம் அந்த மாவட்ட தலைவி வந்து 12ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்கு. இது எந்த வகையில் ஜனநாயக நாட்டில் ஒரு சரியான ஒரு தீர்வான்றது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. கிழக்கில் ஒரு நியாயமும் வடக்கில் ஒரு நியாயமும் செய்கின்ற அரசாங்கமானது தமிழ் மக்களுக்கான இப்படியான அடக்கு முறைகளையும் ஒரு பயங்கரமான ஒரு மோசமான நிலைக்கு எங்களை தள்ளி கொண்டு செல்கின்றார்கள். இந்த நாட்டில் சுமூகமாக யாரும் வாழவில்லை, இன்றைக்கு அடிமைகளாகத்தான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் இன்று அரசியல் பேசுகின்ற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எமது எமக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அமைச்சர்கள் கூட இன்று இதுவரை காலமும் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தராத வகையில்தான் நாங்கள் இன்றைக்கு சர்வதேச நீதியை தேடி செல்கின்றோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கு தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிராகவும் பலர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் நாங்கள் எந்த கட்சிகளை ஆதரிக்கின்றோம் எந்த கட்சிகளை ஆதரிக்கவில்லை என்றதையும் நாங்கள் கூற மாட்டோம். எங்களுக்கான ஒரு உரிமை இருக்கின்றது. நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு பாடுபடுகின்ற கட்சிகளாக 3 கட்சிகள் இருக்கின்றன. அந்த தேசிய கட்சிகளிலும் ஒவ்வொருவர் இன்று ஒட்டுக்குழுக்களாக இருந்தவர்களும் அதில் பயணிக்கின்றார்கள். எல்லா கட்சியையும் எடுத்து பார்த்தா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை விமர்சிக்கிறதாகத்தான் இதில் தெரிகின்றது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றது பெரிய ஒரு பலமாக இருந்தது, தமிழருக்கான ஒரு பலமாக இருந்தது. இன்று அந்த பலத்தை உடைத்து சிதறி இன்று 3 கட்சிகளாக இருக்கின்றவர்களும் சரி ஒரு நேரம் வாக்குகளை பெற்றாவது இந்த தமிழருக்கான ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்றதற்கும் இந்த காணாமல் போன உறவுகளுக்கான ஒரு சர்வதேச நீதியை பெற்றுத்தரும் என்ற நோக்கத்தோடு அந்த பயணத்தை அவர்கள் செய்வார்களாயிருந்தால் நாங்கள் எந்த ஒரு கட்சியையும் நாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை என்று அவரவர் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அவர்கள் தங்களுக்கு விரும்பிய
விருப்பம் உள்ளவர்களை அவர்களுக்கு தெரியும் நியாயமும் நீதியும் என்ற ஒரு போர்வையில் எங்கள் தமிழர்களுக்காகவும் எங்களோட உரிமைக்காகவும் எங்கள் காணமலாக்கப்பட்ட உறவுகளுக்காகவும் பாடுபடுகின்ற எவர்களாயிருந்தாலும் அவர்களை நாங்கள் பாராளுமன்றம் அறிப்பி எமது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் அவர்கள் இந்த எவ்வளவு நிபந்தனைகளை அவர்கள் முன்வைத்த முதல் இருந்த கட்சிகள் எல்லா நிபந்தனைகளையும் முன்வைத்தார்கள். ஆனால் எந்தவித நிபந்தனையும் இன்றி நாங்கள் இன்று எந்த கட்சியை ஆதரிக்க ஒன்று செல்லாமல் அவரவர் விருப்பத்தின்படி அவர் எங்களோட காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எந்த கட்சியில் உள்ள ஒரு பாராளுமன்றம் செல்லக்கூடிய தமிழ் இனத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எங்கள் காணாமல் போன உறவுகளுக்குமான நீதியை பெற்றுத்தரக்கூடிய எவரையும் நாங்கள் பாராளுமன்றம் அனுப்ப தயாராக உள்ளோம். அதே நேரம் என்னென்னு கேட்டால் எங்களோட இந்த காணாமலாக்கப்பட்ட போராட்டத்தை ஒருவரும் கொச்சைப்படுத்தாமல் நீதிக்கான ஒரு போராட்டமாக இதை நினைத்து இந்த நீதிக்கான வலுவை சேர்க்கணும் என்று சொல்லி மக்கள் அனைவரையும் இன்று அரசியல் கட்சிகள் இந்த மக்கள் இன்றைக்கு தெருவில் இருக்கிறாங்க. இந்த தெருவில் இருக்கிற மக்களை ஏனென்று கேட்காமல் இன்று வீடு வீடாக சென்று சம்பளம் கொடுத்து ஒவ்வொருவருக்கு வாக்கு போட சொல்லி கெஞ்சி கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் செய்கின்ற வேலைகளை சரிவர செய்வார்களாக இருந்தால் வீடு வீடாக போகவும் தேவையில்லை, வாக்குகளை எங்களுக்கு அழியுங்கள் என்று கேட்க தேவையில்லை. அதே கட்டத்தில் தமிழ் மக்கள் எங்களுக்கு உணர்வுகள் இருக்கு, முந்தின மக்கள் மாதிரி இல்லை, இப்ப மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வுடனும் புரிந்துணர்வுகளுடன் இருக்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கு தெரியும் யாரை அனுப்ப வேணும் இந்த பாராளுமன்றத்துக்கு என்று. அதே நேரம் சர்வதேச நீதிதான் வாக்கு உறவுகளுக்காக வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஊடக வாயிலா. அதான் ஹிட்டகான்.